ஹாய் வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனா நியமிக்கப்பட்டது. அந்த அணியில இருக்கிற பெரும்பாலான வீரர்களுக்கு பிடிக்கலன்றது இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதனால ஹார்திக் பாண்டியாவுக்கு வரும் சீசன் எப்படி இருக்க போகுது, வீரர்கள் அவங்களோட ஆதரவை முறையா ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுப்பாங்களான்றது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வீரரான திலக் வர்மா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில ரோஹித் சர்மாவை வெகுவா பாராட்டியிருக்காரு. அவர் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த அணி இருந்தாலும் சரி அந்த அணிக்காக தான் நான் விளையாடுவேன், அணியோட வெற்றி தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், என்னுடைய இந்த கிரிக்கெட் பயணம் மிகவும் சிறப்பா அமைஞ்சிருக்கு, ஒவ்வொரு போட்டியிலுமே அணியை வின் பண்ண வைக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் நான் விளையாடுவேன், என்னுடைய இந்த கிரிக்கெட் பயணம் சிறப்பா அமைஞ்சதுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வகையில காரணம்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறங்களோ அதை செய்யறதுக்காக நான் கடுமையா உழைச்சிட்டு வரேன். என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே மும்பை இந்தியன்ஸ் அணி தான் எனக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி எனக்கு ஒரு நல்ல இடமாவும் அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்களுடைய கேப்டன் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு சிறந்த வெற்றிகரமான கேப்டனை எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னோட சிறு வயசு ஹீரோக்கள்ல ரோஹித் சர்மாவும் ஒருத்தர். ரோஹித் சர்மா எங்க எல்லாரையுமே நல்லாவே பாத்துக்கிட்டாரு, எங்களுக்கு எந்த பிரஷருமே ஏற்படாம சூப்பரா வழி நடத்துவாரு. ரோஹித் சர்மா கீழே விளையாடுறதுக்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியா உணர்றேன். மும்பை இந்தியன்ஸ் அணியில நான் சிறப்பா விளையாடுறதுனாலதான் எனக்கு இந்திய அணியிலேயே இடம் கிடைச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு போனதுக்கு அப்புறமா பேட்டிங் உத்தியில எனக்கு பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் ஏற்படல. இருந்தாலும் மனசளவிலையும் கிரிக்கெட் அளவிலையும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். என்னுடைய பயிற்சியாளர் சலாம் தான் எனக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு. நான் எதனா சாதிச்சேன்னா அது என் பயிற்சியாளர் தான் போய் சேரும்னு திலக் வர்மா தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, திலக் வர்மா சொல்றத பார்த்தா மறைமுகமா அவர் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை ஆதரிப்பதா தெரியுது. சோ மும்பை இந்தியன்ஸ் அணியில நடக்கிற குழப்பங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.